வந்துடும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது இது நீ என்ன இழுத்தாலும் வராது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டிங் பிளேயர் வச்சு இழுத்து பார்க்குறோம், என்ன பண்ணாலும் வரவே வராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். இதை வெளியே எடுக்கவே முடியாது. நம்ம ஒயர் க்ரிம்ப் பண்ணால் கூட அது கூட மடிச்சிட்டு வெளில வந்துடும் கிளிப் நெறிஞ்சுனா. ஆனால் இது வந்து வரவே வராது. ரெண்டு கட்டிங் பிளேயர் வச்சு இழுத்த வர வராத அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக் எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லிப்பாங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மேக்ஸிமம் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ன் கிளிப் வந்து கடையில் செப்பரேட்டாக வாங்கி ஒயரில் ஜாயின் பண்ணி வண்டி வந்து ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி கிளிப் வந்து ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சில பேர் வந்து க்ரிம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் வச்சு தான் நம்ம டைட் பண்ணுவோம் அந்த கிளிப்பை. அது மாதிரி டைட் பண்ணும்போது நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து புரியின்னு வந்துடும். அதை புரியிட்டு வராமல் ஒரு சூப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரெண்டு விதமான ஒயரில் ரெண்டு விதமான கிளிப்பு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு கிளிப்பு எப்படி மடிப்பாங்களோ நம்ம அந்த மாதிரி டெக்னிக்கில் மடிச்சிருக்கோம். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். எவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ராங்காக அதை கட்டிங் வரைச்சி அடித்தாலும் டைட் பண்ணாலும் பிடிச்சி இழுத்தா வந்துடும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது இது நீ என்ன இழுத்தாலும் வராது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டிங் பிளேயர் வச்சு இழுத்து பார்க்குறோம், என்ன பண்ணாலும் வரவே வராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். இதை வெளியே எடுக்கவே முடியாது. நம்ம ஒயர் க்ரிம் பண்ணால் கூட அது கூட மடிச்சிட்டு வெளில வந்துடும் கிளிப் நெறிஞ்சுனா. ஆனால் இது வந்து வரவே வராது. ரெண்டு கட்டிங் பிளேயர் வச்சு தவிர வராத அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக் எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லிப்பாங்களா? ஃபஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு கிளிப்பை எப்படி நம்ம க்ரிம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஒயர் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அதை தேவையான அளவுக்கு நம்ம சீவிப்போம். இன்சுலேஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு புதுசாக ஒரு கிளிப் எடுப்போம். கிளிப் எடுத்து இப்படி வச்சு டைட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேணால் மடித்து கூட டைட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லிட்டு மடித்து வச்சு டைட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுவோம், மடித்து வச்சே பண்ணுவோம். மடித்து வச்சுட்டு நல்லா ரெண்டு கிளிப்பையுமே நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸு கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா பக்கவாக ஃபுல் லாக் பண்ணிட்டோம். நம்ம எவ்வளோ தான் லாக் பண்ணாலும் பிடிச்சி இழுத்தா வந்துடும். அதுதான் இந்த பிரச்சனை. இந்த கிளிப்போட வீக்னஸை தான் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ டைட் பண்ணாலும் பிடிச்சி இழுத்தா வந்துடும். அதே நம்ம ஒரு புது டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒயரை கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சீவிக்கலாம். சீவி எடுத்துகிட்டு ஒரு புது கிளிப் எடுத்துப்போம். அதில் வந்து நம்ம எப்போவுமே இந்த பொசிஷனில் வச்சு லாக் பண்ணுவோம். நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பொசிஷனில் வச்சு லாக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளிப்பை மேல் பக்கமாக இப்படி வச்சுட்டு ஒரு ஒயரை மட்டும் லாக் பண்ணுறோம். அதாவது இந்த நடுவில் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரை காப்பர் கம்பியோட ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடும். லாக் பண்ணிட்டு ஓகே. அப்போ அப்படியே என்ன பண்ணுறோம், லாக் பண்ணதுக்கப்புறம் புடியும் தான் வரும். அது நம்ம என்ன பண்ணுறோம், மடிச்சிக்கணும். இப்படி மடித்து இந்த ஒயரையும் லாக் பண்ணிடணும். இந்த கிளிப்பையும் லாக் பண்ணிட்டீங்கன்னா கட்டிங் லேயரில் மறுபடியும் ஒரு தடவை லாக் பண்ணிப்போம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை எதில் வச்சு இழுத்தாலும் வராது. நான் நல்லா பிடிச்சி விரும்புகிறேன். எதில் வச்சு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தினாலும் ஒயர் வெளில வரவே வராது. செம்ம ஸ்ட்ராங்காக லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயரே வந்து நசுங்கிற அளவுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணிங்கனாலும் அதை வெளியே எடுக்க முடியாது. நீங்கள் ஒயர் க்ரிம்பர் வச்சு க்ரிம் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது. நம்ம இந்த மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஒயர் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே அதே மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எதுவுமே பிடிங்கிட்டு வரவே வராது. இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹார்னோட கிளிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹார்னில் எந்த பிரச்சனையும் வராது. இது ஹார்ன் செட் பண்ணுறதுக்கு பண்ணலாம், இந்த மாதிரி ரிலே செட் பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம கிளிப்பை லாக் பண்ணும்போது அது கரண்ட் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.